ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் நியூஸ் பற்றின ஒரு சின்ன அப்டேட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வெர்ஜின் கெலாக்டிக்ங்கிற அந்த கம்பெனியினுடைய ஸ்பேஸ் நியூஸ் சரிங்களா. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த செங்கோட்டைங்கிற அந்த பிளேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை என்ன பண்ணியிருக்குன்னா, சாப்பிட்ற பொருள்னு நினச்சிட்டு ஒரு கிளீனிங் பவுடரை என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்ட உடனே அந்த குழந்தைக்கு உடம்பு அப்படியே மெலிஞ்சு போயிடுச்சு. மெலிஞ்சு போனதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப அந்த சின்ன குழந்தை அவதிப்பட்டு இருந்தது. இந்த நியூஸ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. இந்த நியூஸ் பத்தின ஒரு சின்ன ரொம்ப கவலையா இருந்துச்சு. இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறீங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆ கைஸ், இப்போ மொதல் ஸ்பேஸ் நியூஸை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெர்ஜின் கெலாக்டிக்ங்கிற அந்த கம்பெனியை ஓன் பண்ணக்கூடிய ஓனரான ஃபவுண்டரான ரிச்சர்ட் பிரான்சன், மிஸ்டர் ரிச்சர்ட் பிரான்சன் இருக்கிறாருல, அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இன்னைக்கு ஸ்பேஸ் டூரை வந்து அவர் வந்து ஸ்பேஸுக்கு போயிருக்கிறாரு. போயிட்டு திரும்பி பத்திரமா திரும்பி வந்திருக்காங்க. அவங்க டீம் மெம்பர்ஸ் 7 மெம்பர்ஸ் கூட சேர்ந்து ஸ்பேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் கொஞ்ச நேரம் அவங்க வந்து ஸ்பேஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவர் வந்து திரும்ப பத்திரமா பூமிக்கு வந்து வந்துட்டாங்க. இந்த விஷயம் வந்து இன்னைக்கு மீடியாவில் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த கனவுக்காக, இந்த கனவை வந்து அவர் சின்ன குழந்தையிலிருந்தே அவர் வந்து ஸ்பேஸுக்கு போகணுன்ட்டு அந்த தாட்டோட தான் அவர் வந்து வளர்ந்துருக்கிறாரு சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த தாட்டில் வளர்ந்தவொடனே அவருக்கு வந்து இந்த ஸ்பேஸுக்கு போகணும் அப்படின்ட்டு 7 எவ்வளோ வருஷம்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா 7 வருஷமா அவர் வந்து ஸ்பேஸுக்கு போகணுன்ட்டு கடின உழைப்பாக மிஸ்டர் பிரான்சன் வந்து பண்ணியிருக்கிறாரு. அதன் விளைவாக தான் இன்னைக்கு அவர் வந்து ஸ்பேஸ் போயிட்டு திரும்பி பூமிக்கு வந்திருக்கிறாரு. அவர் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு அருமையாக இருந்துச்சு. ஏன்னா எப்படி சொல்றது, எல்லாத்துக்கும் ஸ்பேஸுக்கு போகணுன்ட்டு ஒரு நிறைய கனவு இருக்கும். பட் இருந்தாலும் அவர் வந்து முதல் பில்லியனரும் அவர் தான். ஏன்னா முதல் பணக்காரர் ஸ்பேஸுக்கு யார் போனாங்க அப்படின்ட்டு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ரிச்சர்ட் பிரான்சனுடைய ஃபேஸ் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டும். அந்த அளவுக்கு இப்போ எப்படி சொல்றது, பாப்புலர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து சின்ன வயசுல கண்ட கனவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவருக்கு வந்து 71 வயசு இருக்குது. வயசு வித்தியாசமே இல்லை. அவருக்கு வந்து சின்ன வயசுல கனவு வந்து அவருடைய இப்போ அவருக்கு வந்து 71 வயசு, இந்த வயசுல அவரால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்குது. நீங்களும் உங்களுடைய கனவுகளை நோக்கி ஓடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சில கோல்ஸ் எல்லாம் சின்ன வயசுல இருந்து நீங்க உங்க மனசுக்குள்ளே வச்சிருப்பீங்க, அதெல்லாம் என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் திறமையோட செயல்பட்டு அதை வந்து உண்மையா மாத்துங்க. ஒரு ரியல் இன்சிடென்ட்டா மாத்துறவங்க தான் ஒரு ரியல் ஹீரோன்னு நான் கருதுறேன் சரிங்களா. ஸோ கேட்ச் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு முதல் விஷயத்தை முடிக்கிறேன். இப்போ வாங்க ரெண்டாவது விஷயத்துக்குள்ள போலாம். கைஸ், இப்போ ரெண்டாவது விஷயத்தை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த இன்சிடெண்ட் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் செங்கோட்டை இந்த பிளேஸில் தான் நடக்குது. செங்கோட்டைங்கிறங்கள இந்த பிளேஸில் அங்கே அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு அந்த பெண் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இச்சகி அம்மாள் அப்படிங்கிற அந்த பெண். ரொம்ப பழைய காலத்து பேர் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ற பொருள் நினச்சிட்டு திங் பண்டம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளீனிங் பவுடர்ஸ் இருக்குல்ல, அது என்னென்ன அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. வாஷிங் பவுடரா இல்லை இந்த வீடு துடைக்கிற யூஸ் பண்ணுவாங்களா, அந்த இதாக எதுன்னு அவங்க வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணல. ஆனால் கிளீனிங் பவுடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பவுடர் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை வந்து சாப்பிட்ற பொருள் நினச்சி சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சரியான வயிற்று வலினால ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான வயிற்று வலி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுனால என்ன பண்ண முடியலன்னா, சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல. ஸோ தட் அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைச்சிருக்காங்கன்னா, சரி இது நார்மல் வயிற்று
வலி இல்ல சரியான வயிற்று வலியா இருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனைக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா பட் அந்த ட்ரீட்மெண்ட் பத்தல போல இருக்கு. அவங்க வந்து மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா நெல்லை அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. திருப்பி அந்த மருத்துவமனையில என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிகிச்சை எல்லாம் நடந்திருக்குது. நடந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா போன மாசம்தான் அவங்கள வந்து ஓகே இந்த இனி வந்து பிரச்சனை வராத மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்காம முடிஞ்சிட்டு அப்புறம் அவங்க வந்து போன மந்த் வந்து அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த குழந்தை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு மாசமா அந்த பொண்ணு வந்து மறுபடியுமே என்ன பண்ண முடியலன்னா அந்த பொண்ணுனால அங்க வந்து வயிற்று வலி நினைச்சுதான் அதை வந்து ட்ரீட் பண்ணிருக்காங்களே என்ன ஏதுன்னு தெரியல. பட் மறுபடியும் அது வந்து தொடர ஆரம்பிச்சிருக்குது. வயிறு வந்து வலிக்க ஆரம்பிச்சிருக்குது. சோ தட் அவங்க வந்து சாப்பிடாம இருந்திருக்கிறாங்க. அப்புறம் தண்ணி குடிக்காம இருந்திருக்காங்க. சோ அதனால என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே உடம்பு வந்து அப்படியே உருக்கிருச்சு. அப்படியே இமேஜ்ல காமிக்கிறேன், என்னால விவரிக்கவே முடியல. அந்த இமேஜ பாருங்க, ரொம்ப இதா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பாக்கும்போது. அதுக்கப்புறம் மறுபடியும் செங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த குழந்தைய சேர்த்திருக்காங்க. அங்க வந்து அந்த சிறுமி வந்து அந்த குழந்தை இருக்குல்ல மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இது இந்த குழந்தைய பத்தி அந்த ஹெட் அந்த டாக்டர் இருப்பாங்கல்ல அந்த டாக்டர் கிட்ட வந்து என்ன கேட்டு அந்த டாக்டர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரமேஷ் கண்ணன். அவங்க வந்து அவங்க கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து எதுவுமே வந்து நாங்க டீட்டெயிலா வெளியே சொல்ல போறது இல்ல. நாங்க வந்து இந்த குழந்தைய ஃபர்தரா அடுத்த மண்டே வந்து நாங்க மதுரை அரசு மருத்துவமனைக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்றோம். சோ அங்க வந்து என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த இன்சிடென்ட்டை படிக்கும் போது. அப்புறம் இந்த இன்சிடென்ட்ல இருந்து நீங்க பார்க்கக்கூடிய அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், இல்ல அக்காவும் கூட இருக்கலாம், யாரா இருந்தாலுமே சரி, ஒரு குழந்தைய வளர்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பொருட்கள்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி வாஷிங் பவுடரு, அதுக்கப்புறம் இந்த மேட்ச் பாக்ஸு, அப்புறம் இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸு, அதனாலதான் இந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் இந்த சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் குழந்தை வந்து ஒரு மெச்சூரிட்டி வளர வரைக்கும் அந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்து எட்டாத அளவுக்கு அந்த சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் வடிவமைச்சிருப்பாங்க. அதெல்லாம் உங்க வீட்டில் கரெக்டா இருக்குதா அப்படின்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி மேட்ச் பாக்ஸு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி சம்மந்தப்பட்ட பந்தி, ஏன்னா குழந்தை குளிச்சுட்டு திடீர்னு எலக்ட்ரிசிட்டி இதுல தொட்டுரும், ஏன்னா அதுக்கு இது தெரியாதுல்ல, அந்த மெச்சூரிட்டி அறிவு இல்ல, குழந்தைக்கு தொட்டா ஷாக் அடிக்கும் அப்படின்னு, இந்த மாதிரி சாப்பிட்டா இந்த மாதிரி எல்லாம் வரும் அப்படின்னு. சோ நீங்க தான் இந்த மாதிரியான பொருட்களை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த யூஸ் பண்ண பொருட்களை குழந்தைகளுக்கு எட்டாத தூரத்துல வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா குழந்தைய ஒரு ரூம்ல இது பண்ணிருங்க, ரூம்ல வளங்க. அந்த ரூம்ல வந்து எந்த டேஞ்சரஸ் திங்ஸும் இருக்காத மாதிரி பாத்துக்குங்க. இந்த ஒரு சின்ன டிப்பை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைய வளர்த்தீங்கன்னா சரியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து நல்லபடியா நல்ல நிலைமைக்கு வரணும், நல்ல பழைய நிலைமைக்கு திரும்பி வரணும்ட்டு எல்லாருமே கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கோங்க. நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறேன். இதை வந்து நான் ஒரு ரிக்வஸ்டா வச்சுக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் அதனை இறைவன் கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ வந்து இப்போ வைண்ட் அப் ஆகுது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும்தான் வச்சிருக்கேன். அந்த குழந்தைக்கு நடந்த மாதிரி மற்ற எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை சேஃபாக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த ஒரு நியூஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ வில் சி யூ இன் டுமாரோஸ் வீடியோ. அண்டில் தென், திஸ் இஸ் மீ ராகுல் சைனிங் ஆஃப்.